சரிங்க சார், பண்ணுறது அசைத்து நிறைய பார்த்து பண்ணிட்டு சில அட்வைஸ் ஆகிட்டு ஏதாவது செல்ஃபுனால் கொடுத்தாரு. பண்ணுறதுன்னு விட்டா பார்த்து அசை பார்த்து கேட்டுருக்கா சிமிட்டி காண வச்சு பிளாக்கே ஃபீஸ் ஓட்டிட்டு மாட்டோம். ஃபீஸ் பாலாங்க ஒரு ஹெல்ப் பண்ணுங்க வா பாலா. ஏ பாலா இங்கே வா, இந்த தண்ணியில் ஊற்றி அது கழுவேன். இது இதில் ஒரு தண்ணியை போதும், அதை ஊற்றி தண்ணியே இல்லை, இதை தூக்க முடியாது எனக்கு. இது விளக்கிடா மேலேயே வைப்போம், இது தண்ணி இல்லை மூணுல அதை ஊற்று. பேச விளக்கி அதை வச்சுட்டு இருக்கோம், நீங்கள ஊற்று இதில் அதை ஊற்று அப்படி ஊற்றாத சாதாரணமாக ஊற்று. நீங்களே இதில் பட்டாம தண்ணி அந்த அந்த குடத்தை தூக்கிடுவே, அதில் எதிராக ஊற்றி ஊற்றியா இதில் ஊற்றி ஊற்றலாம், ஈஸியாக இருக்கும். போதும் சார், இதில் ஊற்றி ஊற்றி தூக்க முடியாது. சரி அதை அப்படியே வச்சிரு, இதை வைக்கும் வளர்க்கணும். இருக்கான்னு பாரு, அதில் விழுந்துக்கிறோம். அண்ணன் இதை மேலே எழுதி சொல்லிட்டான் கழுவு. இது தண்ணி இருக்காது, இல்லை தண்ணி இருந்தால் அதில் ஊற்று விளக்கப்படுறேன். இது தண்ணி ஊற்றிக்கப்படுறேன். இது இல்லை இதில் இருக்கா பெரு, இதில் இருக்கான்னு வராது. இல்லை எவ்வளோ தண்ணி ஆகுது, தண்ணி இல்லைன்னு சாப்பிடாது. இப்போ இருக்கா தண்ணி, சரி அதை தூக்கிதானே சாப்பிடியா பட்டியா மீதி இருக்காது, மீதி இருக்கா இதில் ஐயோ அந்த மசாலையெல்லாம் போட்டு மீதி எக்ஸ்ட்ரா இருக்கும்னா அது எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, ஓனியன் போட்டு எல்லாம் போட்டு எக்ஸ்ட்ரா. நேற்று கொஞ்சம் மாவு மீதி இருந்துல, நேற்று கோதுமை மாவு மீதி இருந்தால் அதையும் சேர்த்து போட்டு கோதுமை மாவு எல்லாம் போட்டு வச்சுட்டேன். கோதுமை மாவு எல்லாம் போட்டு வச்சுட்டேன், ஒரு பொருள் வேஸ்ட்டாக அவ்வளோ புரியுதா? அது மீதியானது இப்போ, இது மீதியானப்போ மீதி இருக்கதும் புரியுதா? மீதியும் இந்த இந்த கோதுமை நேற்று இருந்தாலும் அதே ஒன்றா சேர்த்து வச்சிட்டேன். சரி சார், பாய்ஞ்சினே சொல்லிட்டு ஸோ இது பெட்டர் இல்லாட்டு கவரு எதாவது இது ஈஸிலி இசை கணக்கிட்டு வந்தால்